பத்தியா நான் எவ்வளவு கிரைமினல்னு உனக்கு தெரியாதல்ல இன்னைக்கு தெரியும் என்னம்மா நீ ஏதோ வில்லத்தனம் பண்ண போறேன்னு நினைச்சா இப்படி அப்பாவியா இருக்க அவளாவது அவளோட நகையை தான் அடமான வைக்க சொன்னா ஆனா நீ உன் நகையை மாத்தி வச்சிட்டு வந்திருக்க இப்போ உன் நகையை தனமா அடமான வச்சிருவாங்க நான் என் நகையை வைக்கல திருடிட்டு போயிருக்காங்க புரியுதா எம்மா நீ எம்மா காதகி இப்பதான் உன்னோட பிளான் புரியுது அந்த குப்பத்தோட நகைய நம்மளே வெச்சுப்போம் இந்த நகைய நம்ம கொண்டு போய் அவர் ரூம்ல வெச்சாதான் என்னோட நகை திருட்டு போச்சுன்னு இந்த வீட்ல இருக்கவங்கள நம்ப வைக்க முடியும் ஓ கரெக்ட் கரெக்ட் வாமா வெச்சிருவோம் இங்கிருந்து பாரு என்ன பாரியா சீக்கிரம் மாமா கதர் எங்க கிளம்பிட்ட சத்யாக்கு ஒரு முக்கியமான வர்க் சொல்லிருக்காங்க நான் போயிட்டு வந்து சொல்றேன் ஏமா நீங்க இன்னும் பணம் கட்டலையா பணம் கொண்டு வந்து நிற்காங்க டாக்டர் டைம் ஆயிட்டு இருக்கு பாத்துக்கோங்கம்மா அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க சரி சரி டாக்டர் கதிரு பணத்தினண்டியா இருக்குக்கா டாக்டர் பணம் வந்துருச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க முதல்ல ரிசப்ஷன்ல போய் பணத்தை கட்டுங்க கதிரி நீ போய் பணத்தை கட்டு சரி ஓகேக்கா நீ கூட போ சொல்லி போ டாக்டர் நீங்க ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க நர்ஸ் டாக்டர் போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க ஓகே டாக்டர் டாக்டர் நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாக்டர் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேமா கவலைப்படாதீங்க சரிங்க டாக்டர் அலுவாத செல்வி நான் தான் சொல்றேன்ல அலுவாதம்மா பாரு செல்வி அலுவாதம்மா அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது நான் தான் சொல்லுன்னு இருக்கிறேன்ல செல்வி அக்கா கூப்பிடு டாக்டர் வந்துட்டாங்க வா என்னாச்சு டாக்டர் இவங்க அம்மாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது கட்டி ரிமூவ் பண்ணியாச்சு இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா சரிங்க டாக்டர் உங்க ஜெனரல் வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம் சரிங்க டாக்டர் அக்கா ரொம்ப நன்றிக்கா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் நீங்க இல்லனா எங்க அம்மாவை காப்பாத்திருக்கவே முடியாதுக்கா ஏய் என்ன அதான் அம்மாக்கு சரியாயிச்சுல இன்னும் ஆல்து நேருகிற ஐயா அல்லாத கூடவே நான் உங்களை பார்த்துக்கோன்னா நீ இப்போதைக்கு வேலைகள்லாம் வராதே
அவ முதல்ல சரியாகட்டும். சரிக்கா. செல்வி யார் மாயிங்க? நான்தா சார் செல்வி. இங்க வாமா. நீ வேலை பாக்குற வீட்ல இருந்து நகையை திருடிட்டு தான் கம்ப்ளைன்ட் வந்திருக்குமா? ஸ்டேஷனுக்கு வாமா. அக்கா சார், நீங்க தேடி வந்திருக்கிற செல்வி இவ்ளோ இருக்க மாட்டா சார். இந்த பொண்ணுதா பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க வீட்ல வேலை பாக்குற பொண்ணு. இந்த பொண்ணு தானே? அவங்க வீட்ல இருந்து தான் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. யார் சார் கம்ப்ளைன்ட் கொடுத்தது? நான் தான். இவ அம்மாவை காப்பாத்துறதுக்காக என் நகையை திருடி அடமான வச்சிருக்கா சார். சார், இங்க யாரும் தெரியல. அடமான வச்சது என் நகைய, இவங்க நகைய கிடையாது. நீ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லி பித்தலாட்ட பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதான் கையோட உன்னோட நகைய எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க அதை பிரிச்சு காமிங்க. புரியலக்கா, நீங்க கொடுத்த நகையை கொண்டு போய் தான் அடமானம் வச்சேன். சோ இவதான் என்னோட நகையை திருடி இருக்கா? நான் இல்ல. இவ கையும் கழுவுமா மாட்டணும்னே அவ போய் சொல்லி இவளை காப்பாத்த பாக்குறா. நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிங்க. தானா உண்மையெல்லாம் வெளியே வரும். இல்ல. ஏமா இன்னும் நின்னுட்டு இருக்க? வாமா வாமாங்கறல்ல. செல்வி ஒரு நிமிஷம் இரு. சார், செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் அந்த நகை எத்த. அதனால நானே ஸ்டேஷனுக்கு வரேன். நீ பண்ண தப்புக்காக நான் ஒன்னும் போக போறது இல்ல. இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. தேவையில்லாம நீ எதுக்கு பாதிக்கப்படணும்? நீ கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க வாங்க போலாம். மாமா.
அனிமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. விராவுக்கு தூண்டில் போட்டு சுறா மாட்டிக்கிச்சேம்மா. பெரிய தியாகின்னு நினைச்சு போறா. ஜெயில இருந்தா அசிங்கப்பட்டாதா அவளுக்கு தெரியும். எப்படியும் நாலு போலீஸ் ஸ்டேஷன்ல திருடின அவ போட்டோ ஒட்டி அவளை வெளிய தலை காட்ட முடியாம பண்ணிரணும். இந்த திருட்ட வச்சு அப்படி பண்ண முடியுமா? காசு இருந்தா நம்ம ஊர்ல எதை வேணாலும் பண்ணலாயா? பர்மா மாமா, இன்ன வீட்ல யாருமே இல்ல. ஏ, நான் இருக்கேன்ல. நீ? ஓ, அண்ணிய கேக்குறியா? அண்ணிய மட்டும் கேக்கல, அம்மா எங்க? அவங்களும் வீட்ல இல்ல. பெரியம்மா காலையிலே கோவிலுக்கு போயிட்டாங்க. அண்ணி காலையிலே எங்கயோ போனாங்க, இன்னும் வரல. காலையில கிளம்பி போனங்களா? எங்க போனாங்க? என்கிட்ட சொல்லாம அப்படி போக மாட்டாங்களே. தெரியலண்ணா. கதர் கூட அண்ணி ஏதோ முக்கியமான வேலை சொன்னாங்கன்னு கிளம்பி போயிட்டான். அவனும் இன்னும் வரல. சரி, மம்மி இப்ப கோயிலுக்கு போனாங்க. அவங்க பிரபு, என்னடா என்ன பத்தி விசாரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, சத்யா வீட்ல இல்ல, காலையில கிளம்பி போனாங்களா, எங்க போனாங்கன்னே தெரியல. உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ஏண்டா, உன்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பா. இல்லம்மா, என் மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நேத்து நைட் நான் சார்ஜ் போட மறந்துட்டேன், இப்பதான் சார்ஜ்ல போட்டிருக்கேன். இரு, நான் அவளுக்கு போன் பண்றேன். அவ எடுக்க மாட்டா. ஏனா அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்லயா? எதுக்கு? திருடி மாட்டிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வைப்பாங்க. என்னமா உளறிட்டு இருக்கீங்க அம்மா? என்ன? அவர் ஒண்ணும் உளரல. செல்வி என் நகைய திருடிட்டா. நான் அவ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா உன் பொண்டாட்டி தியாகியாச்சே, நான் தான் திருடினு சொல்லி அவ பள்ளி ஏத்துக்கிட்டா. போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு. ஐயோ, இப்ப உன் பொண்டாட்டினால குடும்ப மானமே போயிடுச்சு. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு அவளால குடும்ப மனம் போயிட்டு இருக்குன்னு சொல்றியா? நான் என்னமா பண்ணேன்? நான் அந்த வேலைக்கார கழுவிய நகை திருட சொன்னேன். இல்ல, நான் தான் உன் மருமகளை பழி ஏத்துக்கோன்னு சொன்னனா? இவகிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நீ வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். மா, நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர? நீங்க இரு, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். சௌமியா, மேல என் போன் இருக்கு, எடுத்துரு, நான் வெளில இருக்கேன். சரி. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணி தொலைறியோ தெரியல. மா, தப்பு பண்ணி உங்களை விட்டுட்டு என்ன திட்டிட்டு இருக்க?
ஏதாவது பேசுன உறஞ்சிருவேன் பாத்துக்க. சத்தியமா நான் ஏன் நகையை தான் அடகு வைக்க கொடுத்து விட்டாமல் பேபி. ஆனா அது எப்படி அனிதா அண்ணியோட நகையா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. சரிங்க, இதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். நான் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வரேன். சார், மே கம் இன். வாங்க. வணக்கம் சார். சார், நான் பிரபு, சத்யாவோட ஹஸ்பண்ட். ஓஹோ சார், ஆக்சுவலாக அது எங்கள் வீட்டு நகை தான் சார். அது ஏன் சார் என் ஒய்ஃப் திருட போகிறாங்க சார்? அப்படின்னு உங்கள் சிஸ்டர் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சார்? அது பை மிஸ்டேக் நடந்திருக்கலாம் சார். என் ஒய்ஃபை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அவங்களே நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சார், எஃப்ஐஆர் காப்பி கூட ரெடி ஆயிட்டு இருக்கு சார். இல்ல சார், இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். இது எங்க ஃபேமிலி பிரச்சனை சார், நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் சார், அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிருங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது சார். உங்க சிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க வாபஸ் வாங்கினா உங்க மிஸ்ஸஸ விட்டுறேன். ஓகே சார், நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். அது வரைக்கும் எஃப்ஐஆர்ல எழுதிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார். ஓகே, உங்களுக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள உங்க சிஸ்டர் கூட்டிட்டு வந்து கேஸ வாபஸ் வாங்கிருங்க, இல்லனா நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவேன். சரிங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். நிறைய வேலை இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இப்ப நீ கிளம்பி இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருக்க, இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது.